Welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெங்காயம் தாளிப்பு வடகம். சோ இது நம்ம செஞ்சு ரொம்ப வாசனையா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். சோ இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கிலோ அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன், தோலை உரிச்சிட்டு அதை மேலையும் கீழையும் கட் பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறம் மிக்ஸில கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துட்டு ரொம்ப அரைப்படக்கூடாது. அதை எடுத்துட்டு மஞ்சத்தூள் உப்பு இதை போட்டு கொஞ்சம் பசறி வச்சுட்டு ஒரு நாள் வெயிலில் காய வச்சுருங்க. காய வைக்கிறதுனால அந்த ஈரப்பதம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். நம்ம தான் பொருள் சேர்த்தா அது வந்து நல்லா சேர்ந்துடும். 50 கிராம் அளவு பூண்டை நல்லா நைஸாக தட்டி போட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை வந்து ரஃபாக வந்து பிச்சு போடுங்க. அதுக்கப்புறம் 50 கிராம் ஜீரகம், 2 ஸ்பூன் அளவு வெந்தயம், அதுக்கப்புறம் கடுகு அது ஒரு 50 கிராம், இந்த 50 கிராம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசறி விடுங்க. பிசைஞ்சு எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு, அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில் வந்து 1 ஸ்பூன் விட்டு, நம்ம வேறு எண்ணெயெல்லாம் எண்ணெயெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து கருப்பாக மாறிடும். ஸோ கேஸ்டர் ஆயில் சேர்த்தா நான் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த எண்ணெயை கையில் தடவிட்டு நல்லா கெட்டியமாக உருண்டை பிடிக்கிறதுக்கு தான் அந்த கேஸ்டர் ஆயில் கொஞ்சம் கையில் தடவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடணும். ஸோ பிடிச்சி வச்சுட்டு நம்ம வெயிலில் ஒரு 2 நாள் வச்சிங்கன்னா சுவிட்ஸில் எங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்தது வந்து நான் இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இல்லைங்க, சூப்பராக ஈஸியாக செய்யலாம், எல்லோரும் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.